ிகம் கர்மணிகளம் சத்மே சமஸ்தேதார்த்த விடே விகணசே நம சுரேஷ்மதி நதிபோர்ணம் தாத்தகல்லோல்குளம் விஷ்ணுவாட்சகம் சுத்தம் வந்தே ஸ்ரீவகணோ நமம் ஸ்ரீமய விகணுருவே நம இப்பொழுது நான் ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ அமர்தோழி நாயகாசமர் ஆதிக்கே திருமால் திருக்கோயில் பட்டாச்சராக சேவை சாடித்துக் கொண்டிருக்கிறேன் மேற்படி திருக்கோயில் ஆயிரத்தி வருடம் கட்டப்பட்ட திருக்கோயிலாகும் பெருமாள் திருநாமும் ஸ்ரீ ஆதிகேசப் பெருமாள் மேற்கே திருமுக மண்டலம் இப்படி காஞ்சிபுரம் வரதர் மேற்கையில் இருக்காரோ அதே பிரகாரம் திருக்கோயில் மேற்க சாதிக்கிறார் பெருமாள் தாயார் தனி தாயார் சனடி தனி ஆண்டாள் சனடி தாயார் வந்து அமரவள்ளி தாயார் ஆண்டாள் தனி தாயார் ஆண்டாள் உற்சவாதிகள்லாம் எழுதியிருக்கார் பெருமாள் உத்தவர் வந்து ஆதிகேச பெருமாள் ஸ்ரீதேவ் குரு தேவ் உற்சவமூர்த்தி எழுதியிருக்கார் தக்கர் தாழ்வார் நவனி ரகஸ்தன் தனி தன்னடி உண்டு இந்த திருக்கோவில் மட்டும் அதை வைகான சாகம பிரகாரம் வித்வச்சேனன் தனியாக ஏழை பண்ணியிருக்காள் ஆனால் அந்த நாள்லேருந்தே வைகான சார் பிரகாரம் நடந்து கொண்டு வருது அதனால் தனி வித்வசேன உத்தவாதியும் எழுதியிருக்காள் மூலவரும் எழுதியிருக்கார் தனி அதுக்கடுத்து ஆதிகள் உடையவர் ஆழ்வார்கள் பிராச்சீன பெருமாள் பழைய காலத்தில் ஏதோ ஒரு ஆதிக்க பெருமாள் இந்த கோவில் இருந்ததாவோ அதை அவள் அப்படியே பிரதிஷ்டம் பண்ணியிருக்காள் அதுக்கு பிராச்சீன பெருமாள் சொல்லிவிட்டு நாங்கள் ஆராரணம் பண்ணி ஒன்று இருக்கோம் அடுத்து இந்த பெருமாள் எதிரிய விமானம் வந்து சதுராக அரபிமானம் சுதராகாரம் இல்லை கும்பாக ஆர்வமானோம்னு சொல்லுவாள் கும்பாகாரம் போல் கும்பகர்த்தம் போல் அதனால் கும்பாக அரபிமானம் தாயார் விமானம் தெரிய ஆண்டாள் விமானம் எல்லாமே சுதராக ஆர்வமானும் கும்பாகாரபமானம் தான் தீர்த்தம் கிடையாது ஏதா தனி தாயார் தந்து தனி ஆழ்வாரிகள் அப்படி ராஜகோபன் மற்றபடி உச்சவாரி திருக்கோயில் வந்து இரண்டு காலம் காட்டு சாயங்காலம் ரெண்டு வேளை திருவாரணம் நடக்கிறது வைகான சாயம் அடுத்து திருக்கோயிலில் வந்து செத்து வைகாசி மாதம் பிரம்மோறம் வைகாசி மாதம் சித்தானத்துக்கு துவஜாரோம் திருவோணத்துக்கு தீர்த்த மாதிரி அடுக்கடுத்து ஆணிக மாதம் சேஷ்டா பிடிச்சிருக்கோம் அடுப்போனால் ஆடியில் வந்து பௌர்ட் உத்தவம் பௌர்த்தோற்றம் திருவாரிபுரம் திருக்கல்யாணம் உத்தவாதிகள் நடக்கும் வெளிப்புறப்பாடு அடுக்கடுத்து கிருஷ்ண க ஜெயிந்தி கீசயிட்டு உற்சவம் கோவிலோடு தான் காசான் உற்சவம் அடுக்கடுத்து புற்றாச்சி நவராத்திரி உற்சவம் நடக்கும் அதுக்கடுத்து கார்த்திகை மாதம் திரு கார்த்திகை உற்சவம் வைகுண்ட யாரிச்சு புறப்பாடு உண்டு அதுக்கடுத்து மாத்தி மக உற்சவம்

மங்களோம் ஸ்ரீ லக்ஷ்மி வல்லபாரம்பம் விகணோனம்பம் அஸ்மதாச்சாரிய பரியதாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீ விகணேசம் ஹா குரு பே என்னுடைய பெயர் விஜயராகவன் நான் எம்இ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன் நான் சங்கரா பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உதவி பேராசிரியாக பணிபுரிந்து வரேன் நான் அப்பாவுக்கு ஒத்தாசையாக இந்த கோல் கைங்கரியம் பண்ணிகிட்டுருக்கேன் என்னோடய வேலை நாட்கள் போக மற்ற நேரங்களில் நான் வைகான சாகம் மொழிப்படி அப்பாக்கிட்ட வந்து கற்று வந்து நான் ஆர்ப்பாக்கம் ஆதிகேச அமரவள்ளி சமேத ஆதிகேச பெருமாள் கோயிலையும் ஸ்ரீ கமலவள்ளி சமேத வைகுண்டவாச பெருமாள் கோயிலையும் வேலை இல்லாத நாட்களில் விடுமுறை நாட்களில் கைங்கரியம் பண்ணிட்டு வரேன் இன்றைய சூழ்நிலையில் வைகானச பட்டாச்சாரிகள் கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளது ஏனென்றால் அப்படியே பட்டாச்சாரியால் கிடைத்தாலும் அவர்களுக்கு போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் டவுன்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று அங்கு பணிபுரிவதற்கு பணிபுரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இது மாதிரி கிராமாந்திர கோவில் பண்ணுறதுக்கு மிகவும் வந்து இன்றைய கால சூழ்நிலை அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஸோ ஏனென்றால் போதிய வாகன வசதி இல்லாமல் ஸோ ஒரு கோள் பண்ணின் இருக்கா பார்த்தீங்கன்னா அவள் ஒரு கோள் வரக்கூடிய வரும்படியை வச்சுண்டு இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் அவள் பிழைப்பு நட்டுறதுன்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் வந்து அவள் வந்து ரெண்டு மூணு கோல் பண்ணுறதுக்கு போகிறாள் ஸோ ரெண்டு மூணு கோல் பண்ணுறம்போது சிரத்தியாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவளுக்கு அதனால் அவளுக்கு வந்து ஆனால் அந்த ரெண்டு மூணு கோல் பண்ணுற வேண்டிய சூழ்நிலையில் அவள் தள்ளப்படுறா ஸோ இதனால் போதிய வருமானம் இல்லாத சூழ்நிலை அவளுக்கு நிலவுது ஸோ அப்போ வந்து இதுக்கான கிராமத்து பொதுமக்களும் மற்றவாளும் ஆன்மீக அன்பர்களும் ஸோ இது மாதிரி பண்ணுறவாளை வந்து ஊக்குவிக்கிற வகையில் அவள் அதுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணானா ஸோ அவ மாதிரி பண்ணிட்டுருக்குவாலும் கோவில் சிரத்தையாக பண்ணுறதுக்கும் மேலும் அவ அவ குடும்பங்கள் சேமம் அடைகிறதுக்கும் வழி வகுக்கும் ஸோ ஸோ அனைவருக்கும் இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் ஸோ வைகானசு அர்ச்சகர்களுக்கு தேவையான வ வாகன வசதிகளையும் அவ குடும்பங்களை வசக்கான நித்துப்படிக்கு உண்டான அரிசி கைங்கரியத்துக்கு உண்டான பொருட்களையும் அவவாக கொடுப்பது மூலமாக அவள் வந்து சேமமாக கோவில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வைகான ஆகமோன்றது மற்ற ஆகமங்களை விட வைணவத்து வைணவத்து கோவில்களை மிகவும் சிறந்த ஒன்று விகனசரால் ஏற்படுத்தப்பட்ட ஆகமும் இது ஸோ அந்த வழியில் கோவில் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஸோ அதனால் இதை வந்து வைகான சாட்சியர்களை அனைவரும் அவளுக்கு தகுந்த அவளை ஊக்குவித்து மேல் மேலும் சிரத்தியாக பண்ணுறதுக்கும் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் கர்மம் சத்மயே சமஸ்த வேதார்ட விதே விகனதே நமகா சுரத்மதினதே பூர்ணம் தார்த்த கல்லோலதங்குளம் விஷ்ணுவ சுத்தம் வந்தே சேவகனோர் நவம் ஸ்ரீ விகணத மகா குருவே நமகா மாகரல் திருக்கோயில் நான் பட்டாச்சாராக வி என்பவர் சந்தான பட்டாச்சியராக பணி செய்து கொண்டு வருகிறேன் மேற்படி திருக்கோயில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயிலாகும் இத்திருக்கோயில் பெருமாள் மூலவர் திருநாமும் ஸ்ரீ கமலவள்ளி நாயகாசமாயிடு வைகுண்டவாச பெருமாள் தமிழில் வீச்செண்ட பெருமாள்னு சொல்லுவார் கிரந்தத்தில் வைகுண்டவாசப் பெருமாள் தாயார் கமலவள்ளி தாயார் ஆண்டாள் சன்னதி அழவாராறுகள் சன்னதி இருக்கிறேன் பெருமாள் வந்து பெற்றம் வந்து பிருகு மார்க்கண்டியர் இந்த ரெண்டு ரிசைகளுக்காக பெருமாள் இங்கே பிடிச்சமானார் வயோடிக ரூபத்தில் நர்சிமர் போல இவருக்கு தாடி உண்டு தாடி முகத்தோடு சேவை சாதிக்கிறார் கிழக்கே திருமுக மண்டலம் உச்சமூட்டி வைகுண்டவாசர் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரும் எழுகிறார் அடுத்து சக்கர சாடுவார் நவநீத கிருஷ்ணன் செல்வர் ஆக உற்சவமூர்த்திகள் எழுதியிருக்க அப்படி தேசிகர் பிராச்சீன தேசிகர் பெரிய தேசியம் உற்சவமூர்த்தி தேசிகர் எழுதியிருக்க ஆழ்வாதாரிகள் தண்ணி தனி ஆழ்வாதா அடித்தனைகள் தாயார் கமலவெளி தாயார் ஆண்டாள் தண்ணைலாம் தனித்தனியாக இருக்குது இந்த நீல விமானம் மூலாவது விமானம் தீர்த்தம் வந்து மார்க்கெண்டியர் தீர்த்தம் இந்த திருக்கோ தீர்த்தத்தில் திருத்தாமடி பெருமாளை தேவிச்சு அவ்வளோ நோய்கள்லாம் தீரும் ஏன்னா மார்க்கெண்டியர் தெரிஞ்சீவாக இருந்ததுனால அதே பிரகாரம் நமக்கு ஏதாவது கால் நோய் போட்டிகள் இருந்தால் அது சகிக்கும் குணமடையும் இது திருக்கோயில் வந்து மிகவும் பிரச்சினமான பெருமாள் வயோதிக ரூபத்தில் காட்சியுள்ள நமக்கு சகல சம்பத்த சௌபாகியங்களும் கிடைக்கும் தாயார் மிக சட்டியான தாயார் கமலவள்ளி தாயார் அடுத்த கட்டமாக திருக்கோயில் வந்து ஆடிப்போறும் திருவாடி திருக்கல்யாணம் திருவாடிப்பூர் திருக்கல்யாணம் கிருஷ்ண ஜெயந்திர உற்சவம் நவராத்திரி உற்சவம் திருக்கார்த்தி உற்சவம் வைகுண்டகாரத்தி புறப்பாடு பிரம்மோற்சவம் சித்ர மாசம் இது சித்தானத்தில் துஜாரோணம் பண்ணி சிரவணத்தில் சித்தாவடி நடக்கும் அடுத்தடுத்து மாசி மகோற்சவம் வகனூற்ற திருக்கல்யாணம் ஆக உத்தவாதிகள் திருக்கோயிலும் மிகவும் விசேஷமான உத்தவாதிகள் இது வைகான் சாகம பிரகாரம் பழைய நாள் என்று வைகான சாகம நடந்து கொண்டு வருது காவன் தண்டலம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோயில் காஞ்சி பேருந்து நிலையத்தில் இருந்து திருமாகரல் வழித்தடத்தில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சமீப காலத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் விளங்கும் இத்திருக்கோயிலை அனைவரும் தரிசித்து பயன் பெறலாம்